நான் இந்தியன் கிரிக்கெட் டீம் காண்டி விளையாடுறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்படி வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து கெத்தா சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. மனுஷன் ஐபிஎல்ல வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காரு. கம்மியான பால்ல வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. 13 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்பிருக்காருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல நிறைய பேர் ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. 14 பால்ல 15 பால்ல தான் வந்து கே எல் ராகுல் இவங்கெல்லாம் வந்து அடிச்சாங்க. ஆனா இவங்க சாதனைலாம் வந்து முறியடிச்சு 13 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச ஒரே ஆள் அப்படின்ற சாதனை வந்து ஜெய்ஸ்வால் வந்து படிச்சிருக்காருங்க. உண்மையிலே நேத்து ஒத்த ஆளா நின்னு கேகேஆரோட சோழியை முடிச்சு விட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா நேத்து கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 149 ரன் வந்து எடுத்தாங்க. சரிப்பா, 150 ரன் எடுக்கிறது ராஜஸ்தானுக்கு ஒரு ஈஸியான சுச்சுவேஷனா இருந்தா கூட ரொம்ப மேட்ச் கடைசி வரைக்கும் போகும், மேட்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா நேத்து மேட்ச ஜெய்ஸ்வாலோட அதிரடியான ஆட்டத்தினால 14 ஓவர்ல முடிச்சு விட்டுட்டாங்க. ரொம்பவே வேகமா வந்து மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜெய்ஸ்வாலோட அதிரடியான ஆட்டம் தாங்க. மனுஷன் வந்து 47 பால்ல 98 ரன் எடுத்து பட்டையை கலப்பியிருக்காரு. 5-6 13-4 சொல்லிட்டு வெலாசி தள்ளிட்டாருங்க. ஆனா எல்லாருக்கும் என்ன வருத்தம்னா, இவ்வளவு தூரம் நல்லா விளாண்ட மனுஷன் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்ப ஒரு 2 ரன் சேர்த்து அடிச்சிருக்க கூடாது அப்படின்றதுதான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தமா வந்து போயிருச்சு. இந்த வருத்தத்தை வெளிப்படுத்துற மாதிரி நேத்து மேட்ச் முடிஞ்ச உடனே ஜெய்ஸ்வால்ட இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, நீங்க வந்து ஏன் வந்து செஞ்சுரி அடிக்க ட்ரை பண்ணல? ஏன்னா நீங்க நினைச்சிருந்தா செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா வந்து விளையாண்டுருக்கலாம்ல, நிதானமா வந்து விளையாண்டுருந்தீங்கன்னா நீங்க செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கலாம்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, ஏங்க நான் செஞ்சுரி அடிக்கிறதாங்க முக்கியம், என் டீம் வந்து நல்ல நெட் ரன் ரேட்ல ஜெயிக்கிறதாங்க வந்து முக்கியம். ஏன்னா இப்ப ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்ன சுச்சுவேஷன் வந்து இருக்கு, எல்லா டீமுமே சேம் பாயிண்ட்ஸ்ல வந்து இருக்காங்க, யார் பிளே ஆஃப்க்கு போவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மிகப்பெரிய லெவல்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து இருக்கும்போது எல்லா டீமுக்கும் நெட் ரன் ரேட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால வந்து என்னோட டீமுக்காண்டி தானே நான் நல்லது பார்க்க முடியும், நான் செஞ்சுரி அடிக்கிறதா பார்க்க முடியும் சொல்லிட்டு இவ்வளவு சின்ன வயசுலயும் ஒரு எவ்வளவு ஒரு பொறுப்பான பேச்சை வந்து வெளிப்படுத்திருக்காரு பாருங்க. ஏன்னா மத்த பிளேயர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, ஏன்பா டீம் என்ன நிலைமைக்கு போட்டோம் போயிட்டு போகுது, நான் வந்து செஞ்சுரி அடிக்கணும், நான் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. ஆனா அந்த மாதிரி வந்து இல்லாம எவ்வளவு ஒரு வெள்ளந்தியா இருக்காருன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால வந்து அந்த அளவுக்கு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜெய்ஸ்வால் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன என்ன ஆசைனா, ஓடிஐ வேர்ல்டு கப்ல 3வது ஆளா நான் வந்து களமிறங்கணும், வேர்ல்டு கப்ல விளையாடணும் அப்படின்றதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு அவரோட ஆசையை வந்து வெளிப்படுத்திருக்காரு. இதுக்கு தான் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, யார் யாரோ சீனியர் பிளேயர்ஸ் சும்மா சொதப்புறவங்கள வந்து டீம்ல போடுறதுக்கு ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு யங் பிளேயரை போட்டு போலாம்ப்பா, இவர் வந்து கண்டிப்பா வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கை வந்து கொடுப்பாரு, இவரை டீம்ல போட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆதரவா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே ஜெய்ஸ்வால்ட இருந்து நிறைய பேர் பாடம் வந்து கத்துக்கணுங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் இப்படி விளையாடுறாருன்னு சொன்னவனே, ஏப்பா அவர் பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருப்பாரு, அவர் அங்கிருந்து வந்திருப்பாரு இங்கிருந்து வந்திருப்பாரு இல்லாம இவர் வந்து சாதாரண பானிபூரி வித்து தான் இவரோட பொழப்பை வந்து ஓட்டியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேயர் வந்து இவ்வளவு தூரம் வந்து சூப்பரா வந்து விளையாடுறாரு. இது மட்டும் இல்லாம இந்தியன் கிரிக்கெட் டீம் காண்டி வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு பாத்தீங்களா. உண்மையிலே இவர்கிட்ட இருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நம்ம ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும்னா நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்கும், அந்த சுச்சுவேஷன் இருக்கணும், இந்த என்விரான்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சப்ப கட்டு கட்டாம சாதிக்கணும்னு நினைச்சா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சாதிக்க முடியலாம்ப்பா. அதுக்கு ஜெய்ஸ்வால் ஒருத்தர் தான்ப்பா வந்து உதாரணம் சொல்லிட்டு உண்மையிலே இவர் வந்து சாதிச்சு காட்டிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நேத்து மேட்ச்ல 98 ரன் எடுத்தாரு, இதுக்கு முன்னாடியே ஒரு மேட்ச்ல வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்பினாரு. இதே மாதிரி ஜெய்ஸ்வால் அவர்களோட சாதனைகளை வந்து தொடரணும், தொடர்ந்து அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து விளையாடணும் அப்படின்றத நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரோட இன்னிங்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.